ओम शांति, ओम शांति, ओम शांति। രണ്ട് പത്ത് 2021 കാളി മലടി. ഓം ശാന്തി. ഭഗവദ മധുവൻ. ഇനിമയാണ് കുടുംബങ്ങളെ, ഇത് മരണ ഉലകത്തിൻ്റെ മുടിവാകും. അമര ഉലകത്തിൻ്റെ സ്ഥാപനം നടന്നു കൊണ്ടിരിക്കുന്നത്. അകയാൽ നിങ്ങൾ മരണ ഉലകത്തിൽ ഇരുപ്പവരെ നനയ്ക്ക വേണ്ടാം. കെ വി ബാബ തന്നുടേ ഏഴേ കുഴങ്ങൾക്ക് എന്നെ നനവുപടുത്തുകാർ. പതിവ് കുഴങ്ങളെ, നിങ്ങൾ എപ്പോൾ തൂയ്മയാക ഇരുന്നോ അപ്പോൾ മികവും സുഖമാക ഇരുന്നീർ. ഉങ്ങളെ പോണ്ട് പണക്കാരുകൾ വേറെ ആരും ഇല്ലേ. நீங்கள் அளவற்ற சுகமுடையவராக இருந்தீர்கள். பூமி ஆகாயம் அனைத்தும் உங்கள் கையில் இருந்தது. இப்போது பாபா மீண்டும் உங்களை செல்வந்தர்களாக மாற்றுவதற்கு வந்திருக்கிறார். பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. மேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் ஆத்மாக்கள், பாடலை கேட்டீர்களா? யாருக்கு உரியது? ஆத்மாக்களின் ஆன்மீக தந்தை, ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையை பாபா என்கின்றனர். அவருக்கு ஈஸ்வரர் என்றும் கூறப்படுகிறது, தந்தை என்றும் கூறப்படுகிறது. எப்படிப்பட்ட தந்தை? பரம தந்தை. இரண்டு தந்தையர் இருக்கின்றனர், ஒரு லவ்லியும் மற்றொன்று இன்னொருவர் பரலோக தந்தை. பரலோக தந்தை லவ்லிய தந்தையின் குழந்தைகள் பரலோக தந்தையை அழைக்கிறார்கள். ஓ பாபா, பாபாவின் பெயர் சிவன். அந்த சிவன் நிராகாரி பூஜிக்கப்படுகிறார். அவருக்கு சுப்ரீம் ஃபாதர் என்று கூறப்படுகிறது. லவ்லிய தந்தையை சுப்ரீம் என்று கூற முடியாது. உயர்ந்தாலும் உயர்ந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே ஆவார். அனைத்து அஜீவாத்மாக்களுக்கும் அந்த தந்தையை நினைக்கிறார்கள். நம்முடைய தந்தை யார் என்பதை மறந்துவிட்டனர். ஓ இறை தந்தையை, கண்ணில்லாத எங்களுக்கு கண்ணை கொடுத்ததால் நாங்கள் எங்களுடைய தந்தையை அறிந்து கொள்வோம் என அழைக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நாம் குழந்தைகளாகிய தாழ்வாரியை அடைந்து திரிந்து கொண்டிருந்தோம். இப்போது அந்த தாழ்ந்த நிலையிலிருந்து விடுவீர்கள் என்கின்றனர். பாபா தான் கல்பகல்பமாக வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். இது கலியுகமாகும். சத்தியுகம் வரப்போகிறது. கலியுகம் மற்றும் சத்தியுகத்திற்கு இடைப்பட்டது சங்கம் எனப்படுகிறது. இது புருஷோத்தம சங்கமையாகும். எல்லையற்ற தந்தை வந்து யார் கீழானவர்களாகிவிட்டனரோ அவர்களை சிரேஷ்டமானவர்களாக புருஷோத்தமர்களாக மாற்றுகின்றார். லட்சுமி நாராயணன் புருஷோத்தமர்களாக இருந்தனர். லட்சுமி நாராயணன் வம்சத்தின் ராஜ்யம் இருந்தது. தந்தை வந்து இவற்றை நினைவுபடுத்துகிறார். பாரதவாசிகளாகிய நீங்கள் இவற்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கவாசியாக இருந்தீர்கள். இப்போது நரகவாசியாக ஆகிவிட்டீர்கள். என்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது. பாரதத்திற்கு நிறைய மகிமை இருந்தது. தங்க மயத்திலான மாலை இருந்தன. இப்போது எதுவும் இல்லை. அச்சமயம் வேறு எந்த தருமமும் இல்லை. சூரிய வம்சத்தினர் இருந்தனர். சந்திர வம்சத்தின் பின்னால் வருகின்றனர். நீங்கள் தான் சூரிய வம்சத்தினராக இருந்தீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். இதுவரை லட்சுமி நாராயணனின் கோயிலை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் எப்போது இருந்தது? எப்படி ராஜ்யத்தை அடைந்தனர்? இது யாருக்கும் தெரியவில்லை. பூஜை செய்கிறார்கள் ஆனால் அறியவில்லை என்றால் மூட நம்பிக்கை அல்லவா? சிவனை லட்சுமி நாராயணனை பூஜை செய்கிறார்கள் ஆனால் அவர்களது வாழ்க்கை வரலாற்றினை யாரும் அறியவில்லை. பாரதவாசிகளே, நாங்கள் பதிதமாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஓ பதித பாவனா, பாபா வாருங்கள், வந்து எங்களை துக்கத்திலிருந்து ராவண ராஜ்யத்திலிருந்து வெளியேங்களேன அழைக்கின்றனர். தந்தை வந்து அனைவரையும் விடுவிக்கிறார். சத்தியுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது என குழந்தைகள் அறிகிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் மற்றும் பாபுஜி கூட எங்களுக்கு மீண்டும் ராமராஜ்யம் வேண்டும் என்று தான் கேட்டார்கள். நாம் சொர்க்கவாசியாக மாற விரும்புகிறோம். இப்போதே நரகவாசிகளின் நிலை என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு நரகம் பேய் உலகம் என கூறப்படுகிறது. இதே பாரதம் தெய்வீக உலகமாக இருந்தது, இப்போது பேய் உலகமாகிவிட்டது. நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். 84 லட்சம் இல்லை என பாபா புரிய வைக்கிறார். இது போன்று சாஸ்திரங்களில் கட்டுக்கதைகளை எழுதிவிட்டனர். இவற்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு சத்கதியின் வழியிருந்தது. அங்கே பக்தியும் இல்லை, துக்கத்தின் பெயரை அடையாளமும் கிடையாது. அதற்கு சுகதாமம் என்று கூறப்படுகிறது. மேலும் நீங்கள் சாந்தி தாமத்தை சார்ந்தவர்களென பாபா புரிய வைக்கின்றார். இங்கே நீங்கள் நடிப்பதற்காக வந்துள்ளீர்கள். மறுபடியும் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இப்போது எல்லையற்ற தந்தை குழந்தைகளாய் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். பாபா ஆத்மாக்களாக இவங்களுடன் பேசுகிறார். மற்ற சத்சங்களின் மனிதர்கள் மனிதர்களுக்கு பக்தியின் விஷயத்தை கூறுகின்றார்கள். அரைக்கல்பமாக பாரதம் சொர்க்கமாக இருந்தது. ஒருவர் கூட அழுக்காக இல்லை. இப்போது ஒருவர் கூட தூய்மையாக இல்லை. இதுவே அழுக்கான உலகமாகும். கீதையில் கிருஷ்ண பகவான் கூறினார் என எழுதிவிட்டனர். கிருஷ்ணன் பகவானும் இல்லை, அவர் கீதையை கூறவும் இல்லை என பாபா புரிய வைக்கின்றார். இந்த மக்கள் தங்களது தர்ம சாஸ்திரத்தை கூட அறியவில்லை. தர்மத்தை மறந்துவிட்டனர். முக்கியமான தர்மங்கள் 4 ஆகும். முதலில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் சூரிய வம்சமும் பின்னால் சந்திர வம்சமும் இரண்டும் சேர்ந்து தேவி தேவதா தர்மம் எனப்படுகிறது.
அங்கே துக்கத்தின் அடையாளம் எதுவும் இல்லை. நீங்கள் 21 பிறவிகள் சுகதாமத்தில் இருந்தீர்கள். பிறகு ராவணராஜ்யம் பக்தி மார்க்கம் வழியாக ஆரம்பமாகிறது. சவாபா எப்போது வருகின்றார், எப்போது உயிர்வாகிறது? பாரதவாசிகள் காரிலிருந்து வரும்போது தான் பாபா வருகிறார். பொம்மைகளும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒருவருடைய வரலாறு கூட தெரியவில்லை. பக்தி மார்க்கத்தில் பல்வேறு விதமாக அலைந்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுங்கள், சுற்றுங்கள், எந்த பிராப்தியும் இல்லை. நான் வந்து உங்களுக்கு பிரம்மா மூலமாக உண்மையான ஞானத்தை கூறுகிறேன் என பாபா கூறுகின்றார். எங்களுக்கு சுகதாமம் மற்றும் சாந்திதாமத்திற்கு வழிகாட்டுங்கள் என அழைக்கிறார்கள். இன்றிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்பு நான் உங்களை மிகவும் பணக்காரர்களாக மாற்றினேன் என பாபா கூறுகின்றார். இவ்வளவு செல்வத்தை அடைத்தேன், பிறகு எங்கே இழந்தீர்கள்? நீங்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தீர்கள்? பாரதம் என்று யார் சொல்வார்கள்? பாரதம் தான் அனைத்தை விட உயர்ந்திடும் உயர்ந்த கண்டமாக இருந்தது. உண்மையில் அனைவரின் தீர்த்தஸ்தலமாகும். ஏனென்றால் பதித பாவனர் தந்தையின் இருப்பிடமாகும். எந்தெந்த தர்மத்தினராக இருந்தாலும் தந்தை வந்து அனைவருக்கும் சத்துதி அளிக்கிறார். இப்போது ராவணராஜ்யம் இலங்கையில் மட்டுமல்ல முழு சிருஷ்டியிலும் இருக்கிறது. சூரிய வம்சத்தின் ராஜ்யம் இருந்தபோது விகாரம் இல்லை. பாரதம் விகாரமற்றதாக இருந்தது. இப்போது விகாரம் நிறைந்ததாக இருக்கிறது. அனைவரும் நரகவாசிகளாக இருக்கின்றனர். சத்தியுகத்தின் தெய்வீக சம்பிரதாயத்தினராக இருந்தவர்களே 84 பிறவிகளை அனுபவித்து அசுர சம்பிரதாயத்தினராக மாறியிருக்கின்றனர். பாரதம் மிகவும் பணக்கார நாடாக இருந்தது. இப்போது ஏழையாகிவிட்டது. ஆகவே பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றனர். பாபா, ஏழை குழந்தைகளாக உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு சுகம் நிறைந்ததாக இருந்தீர்கள் என நினைவுபடுத்துகின்றனர். உங்களை போன்று சுகம் வேறு யாருக்கும் இல்லை. பூமி ஆகாயம் அனைத்து உங்கள் கையில் இருந்தது. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை நீண்டதாக காண்பித்து அனைவரையும் கும்பகரின் அசுர தூக்கத்தில் தூங்க வைத்துவிட்டனர். இந்த பாரதம் சிவபாபா சாவனை செய்த சிவகாயமாக இருந்தது. இங்கே தூய்மையாக இருந்தது. அந்த புதிய உலகில் தேவி தேவிகள் ஆட்சி செய்தனர். ராதை கிருஷ்ணன் தங்களுக்குள் என்ன உருவம் என்பதை மனிதர்கள் அறியவில்லை. இருவரும் வெவ்வேறு ராஜ்யத்தினராக இருந்தனர். சீவனத்திற்கு பிறகு லட்சுமி நாராயணன் ஆகினர். இந்த ஞானம் எந்த மனிதருக்குள்ளும் இல்லை. ஆன்மீக ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே அளிக்கிறார். ஆத்மா அபிமானி ஆகலை என்று பாபா கூறுகிறார். தன்னுடைய பரம தந்தை நினைவு செய்யுங்கள். நினைவினால்தான் அங்கிலிருந்து தூய்மையாக முடியும். மனிதனிலிருந்து தேவதை அல்லது அழுக்கிலிருந்து தூய்மையாவதற்காக நீங்கள் இங்கே வருகிறீர்கள். இப்போது இது ராவணராஜ்யமாகும். பக்தியில் ராவணராஜ்யம் ஆரம்பமாகிறது. பக்தி செய்வர் அனைவரும் ராவணின் சிறையில் இருக்கிறார்கள். முழு உலகமும் 5 விகாரங்கள் என்ற ராவணின் கைதியாக இருக்கிறது. சோக வனத்தில் இருக்கின்றார்கள். தந்தை வந்த அனைவரையும் விடுவித்து வழிகாட்டியாகி உடன் அழைத்துச் செல்கிறார். அதற்காக தான் இந்த மகாபாரத போர். இது 5000 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. இப்போது பாபா மீண்டும் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். யாரிடம் இடையே செல்வம் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பது கிடையாது. இப்போது இருப்பதோ நரகமாகும். பதிதா பாவனர் என்று தந்தைக்கு தான் கூறப்படுகிறது. நமக்கு நதிக்கு கிடையாது. இந்த அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். இந்த விஷயங்களை பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். ஒன்று லௌலிய தந்தை, இரண்டாவது பரலோக தந்தை, மூன்றாவது அலோகிய தந்தை இருக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். இப்போது பரலோக தந்தை விஸ்வபாபா பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை உருவாக்குகின்றார். பிராமணர்கள் தேவதையாக மாற்றுவதற்காக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஆத்மாதான் மறுபடியும் எடுக்கின்றது. நான் ஒரு உடலை விட்டு இன்னொன்று எடுக்கிறேன் என ஆத்மாதான் கூறுகிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாக என்னை நினைத்தால் நீங்கள் தூய்மையாகிறீர்கள் என பாபா கூறுகின்றார். எந்த ஒரு தேகதாரியும் நினைக்காதீர்கள். இது மரண உலகத்தின் முடிவாகும். அமர உலகத்தின் சாவனையாகி கொண்டிருக்கிறது. மற்ற தர்மங்கள் அனைத்தும் அழிந்து போகும். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. பிறகு சுந்தரவம்சத்தை சார்ந்த ராதா சீதா திரேதேவளி இருந்தனர். குழந்தைகளாகி உங்களுக்கு முழு சக்கரத்தை நினைவுபடுத்துகின்றனர். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் சாவனை பாபா தான் செய்விக்கிறார். மனிதர்களுக்கு சக்கதியை அளிக்க முடியாது. அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருக்கள் ஆவார். இப்போது நீங்கள் சூரிய சக்தியின் சந்ததியினராயும் ஆவர். பாபாயிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. நிறைய பிரஜைகள் உருவாகி வேண்டும். கோடியில் ஒரு சிலர் ராஜா ஆகிறார்கள். சத்தியுகத்திற்கு மலர்களின் தோட்டம் என்று கூறப்படுகிறது. இப்போது முள்காடாக இருக்கிறது. ராவணராஜ்யம் மாறிக்கொண்டிருக்கிறது. விநாசம் நடக்க வேண்டும். இப்போதே இந்த ஞானம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. லட்சுமி நாராயணனுக்கு இந்த ஞானம் இல்லை, மறந்து போய்விடுகிறது. பக்தி மார்க்கத்தில் பாபாவை பற்றி யதார்த்தமாக புரிந்து கொள்ளவில்லை. பாபா படைப்பவராவார். பிரம்மா விஷ்ணு சங்கரன் படைப்பவராகும். சர்வவியாபி என கூறுவதால் பிரம்மா விஷ்ணு சங்கரன் படைப்பாகும். சர்வவியாபி என கூறுவதால் ஆசிரியர் உரிமை இல்லாது போகிறது. தந்தை வந்து அனைவருக்கும் ஆசிரியர் அளிக்கிறார். யார் முதன் முதலில் சத்தியத்தில் வருகிறார்களோ அவர்களே 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட 40 பிறவிகள் எடுப்பார்கள்.
ஒரு பகவானே தேடுவதற்காக எவ்வளவு அலைகிறார்கள்? இப்போது நீங்கள் அலைய வேண்டியதில்லை. ஒரு தந்தையை நினைத்தால் அடுக்கிலிருந்து தூய்மையாகிவிடலாம். இது யாத்திரையாகும், இது இறைவனுடைய யூனிவர்சிட்டி ஆகும். உங்களுடைய ஆத்மா படிக்கின்றது, ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சாது சன்னியாசிகள் கூறிவிடுகின்றனர். ஆனால் ஆத்மாதான் கர்மங்களுக்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கிறது. ஆத்மாதான் நல்லவற்றை கெட்ட கர்மங்களை செய்கிறது. இச்சமயம் கலியுகத்தில் உங்களுடைய கர்மம் விகர்மமாகிறது, சத்தியுகத்தில் உங்களுடைய கர்மம் அகர்மமாகிறது. அங்கே விகர்மம் நடப்பதில்லை, அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும். நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை வாங்க வாகாத நண்பினுடைகள் மற்றும் காலை வணக்கம் அண்மைய குழந்தைகளுக்கு அண்மைய தந்தை நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சரம்: ஒரு தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை அடைய வேண்டும், சிரேஷ்ட கர்மம் செய்ய வேண்டும். தந்தை கிடைத்த பிறகு எந்த ஒரு நஷ்டத்தையும் அடையக்கூடாது. பாபா நினைவுபடுத்தி இருப்பதை நினைவில் வைத்து அளவற்ற குசியில் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஜெகதாரியும் நினைக்கக்கூடாது. வரதானம் நிமித்தம் என்ற நினைவு மூலம் தன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் கவனம் கொடுக்கக்கூடிய நிவாரண சுரூபமாக நிமித்தமாகி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மீது அனைவருடைய பார்வையும் உள்ளதே. ஆகையினால் நிமித்தமாகி இருப்பவர்கள் விசேஷமாக தன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் கவனம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஏதாவது காரணம் சொல்கின்றார்கள் என்றால் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அநேக காரணங்களை சொல்லிவிடுகின்றார்கள். ஒருவேளை நிமித்தமாக இருப்பவரிடம் ஏதாவது குணம் இருக்கிறது என்றால் அதை மறக்க முடியாது. ஆகையினால் விசேஷமாக தன்னுடைய எண்ணம் வார்த்தை மற்றும் கர்மத்தின் மீது கவனம் கொடுத்து நிவாரண சுரூபமாகுங்கள். சூழல் யாரிடம் தன்னுடைய குணங்கள் மற்றும் விசேஷத்தன்மைகளுடைய அபிமானம் இல்லையோ அவர்களே ஞான சுரூப ஆத்மா ஆவார்கள். மாதேஸ்வரி அவர்களுடைய வலிமதி பெற்ற மகா வாக்கியம்: மனிதனுடைய லட்சியம் என்ன? அதை அடைவதற்கான சரியான வழி: தன்னுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை உருவாக்குவதற்கு எது சரியானது என்பதை ஒவ்வொரு மனிதரும் அவசியம் சிந்திக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை எதற்காக, அதில் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா என்று எப்பொழுது தன்னுடைய உள்ளத்தில் கேட்க வேண்டும். இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்ற இந்த ஞானம் மனித வாழ்க்கையின் முதலில் தேவை. இந்த வாழ்க்கைக்கு எப்போதும் சுகம் மற்றும் சாந்தி தேவை என்பதை அவசியம் ஏற்றுக்கொள்வார்கள். அது இப்பொழுது கிடைத்து கொண்டே இருக்கிறதா? இந்த பயங்கரமான கலியுகத்தில் துக்கம் அசாந்தியை தவிர வேறு எதுவுமே இல்லை. சுகம் சாந்தி எவ்வாறு கிடைக்கும் என்பதை இப்பொழுது சிந்திக்க வேண்டும். சுகம் மற்றும் சாந்தி என்ற இந்த இரண்டு வார்த்தைகள் அவசியம் இந்த உலகத்தில் எப்பொழுது இருந்திருக்கும். ஆகையினாலே இந்த இரண்டையும் வேண்டுகின்றார்கள். ஒருவேளை யாராவது ஒரு மனிதர் நாம் அப்படிப்பட்ட உலகத்தை பார்த்ததே இல்லை, பிறகு அந்த உலகத்தை நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்கலாம். பகல் மற்றும் இரவு என்ற இரண்டு வார்த்தைகள் உள்ளன என்றால் அவசியம் இரவு மற்றும் பகல் என்பது இருந்து வந்திருக்கும் என்று புரிய வைக்கப்படுகிறது. நாங்கள் இரவே தான் பார்த்திருக்கிறோம், எனவே பகலை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்று எவரும் சொல்ல முடியாது. ஆனால் இரண்டு வார்த்தைகளும் உள்ளன என்றால் அதனுடைய பாகம் இருந்திருக்கும். அவ்வாறே இந்த கலியுகத்தை விட ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தது, அதை சத்தியோகம் என்று சொல்லப்படுகிறது என்பதை நாமும் கேட்டிருக்கிறோம். ஒருவேளை காலம் இது போன்று நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் பிறகு அந்த சமயத்திற்கு சத்தியம் என்று பெயரனை ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது? எனவே இந்த சிருஷ்டியானது தனது நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு குழந்தைகள் பருவம், பாலிய பருவம், இளநிலை பருவம், அயோத்திய பருவம் இவ்வாறு மாறிக்கொண்டே இருக்கிறதோ அவ்வாறே சிருஷ்டியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கை மற்றும் அந்த வாழ்க்கைக்கு இடையில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. எனவே அந்த சிரேஷ்ட வாழ்க்கையை உருவாக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நிராகரி உலகம், ஆகாரி உலகம் மற்றும் சாகாரி உலகத்தின் விஸ்தாரம்: இந்த முழு பிரம்மாண்டத்திற்குள் மூன்று உலகங்கள் உள்ளன. ஒன்று நிராகரி உலகம், இரண்டாவது ஆகாரி, மூன்றாவது சாகாரி உலகம். நிராகரி உலகத்தில் ஆத்மாக்கள் நிவாசம் செய்கின்றார்கள் மற்றும் சாகார உலகத்தில் சாகார மனித சம்பிரதாயத்தில் வசிக்கின்றார்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டோம். மீதம் உள்ளது ஆகாரி சூட்சம உலகம். இந்த ஆகாரி உலகம் எப்பொழுது உள்ளதோ அல்லது கொஞ்ச சமயத்திற்கு அதனுடைய நடிப்பு உள்ளதா என்ற எண்ணம் இப்பொழுது வருகிறது. சூட்சம உலகம் மேலே உள்ளது, அங்கு பரிசுத்தாக்கள் இருக்கின்றனர், அதே சொர்க்கம் என்று கூறுகின்றார்கள். அங்கு சென்று சுகத்தை அனுபவிப்போம் என்று உலகாய மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் சொர்க்கம் மற்றும் நரகம் இந்த சிருஷ்டியின் மீது தான் நடக்கிறது என்பது இப்பொழுது தெளிவாகி உள்ளது. மற்றபடி இந்த சூட்சம ஆகாரி உலகம் என்ன உள்ளதோ, எங்கு சுத்த ஆத்மாக்களின் காட்சி கிடைக்கிறதோ, அது துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகி உள்ளது. எப்பொழுது பக்தி மார்க்கம் ஆரம்பமானதோ அப்போதிலிருந்து இருக்கிறது. மற்றபடி சூட்சம உலகம் எப்பொழுது உள்ளது என்று கூற முடியாது. அதில் கூட குறிப்பாக பிரம்மா விஷ்ணு மற்றும் சங்கரருடைய காட்சி இந்த சமயத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஏனெனில் இந்த சமயத்தில்தான் பரமாத்மா மூன்று காரியத்தையும் செய்திருக்காக மூன்று ரூபத்தையும் படிக்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.